வணக்கம் மே ஆறாம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் ஏஞ்சல் ஒன் ஏப்ரல் மாதத்திற்கான பிசினஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல் கிளைன் பேஸ் ஏப்ரல் மாத முடிவில் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது மில்லியன் மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது மூன்று புள்ளி நான்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அறுபத்தி மூன்று சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஆனால் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் எவ்வளவு புதிதாக அவங்க கிளைண்ட்ஸை சேர்த்துருக்காங்க சிஎன்பிசி டிவி எயிட்லேருந்து கிடைத்த தகவல் ஏழு புள்ளி ஆறு லட்சம் புது கிளைண்ட்ஸ் ஆனால் மார்ச் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த வளர்ச்சி குறைவாகவே இருக்குது கிட்டத்தட்ட பத்து சதவீதம் குறைவாக இருக்குது மார்ச் மாதத்தில் எட்டு புள்ளி நான்கு லட்சம் கிளைண்ட்ஸை சேர்த்துருக்காங்க ஏப்ரல் மாதத்தில் ஏழு புள்ளி ஆறு லட்சம் கிளைண்ட்ஸ் பத்து சதவீதம் விழுந்திருக்கு தொடர்ச்சியாக நான்காவது மாதம் இது இப்போ அந்த அந்த சேர்க்கை வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி எயிட்டீன்ல பேடிஎம் குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த தகவல் இன்னைக்கு ஷேர் பிரைஸ் விழுந்துருக்கு ஐந்து சதவீதம் லோவர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா பிரசிடென்ட் மற்றும் சிஇஓ பாவேஷ் குப்தா ராஜினாமா செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அவென்யூ சூப்பர் மார்க் ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க ஜேபி மார்கன் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தியிருக்காங்க அப்கிரேடுக்கு பிறகு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டார்கெட் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் நுவாமா ஹோல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டார்கெட் பிரைஸ் உயர்த்தியிருக்காங்க புது டார்கெட் ப்ரைஸ் நான்காயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் மொத்தியால் ஓசோல் ஃபினான்ஷியல் சர்விசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் ஐயாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாய் ஸ்பிரேக்கிங் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு அவங்க புது இரண்டு பிராண்ட்ஸை அறிமுகம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாற்பது மில்லியன் ரூபாய் மதிப்பிற்கான ஒரு ஆர்டரும் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க யார்கிட்ட இருந்து கிடச்சிருக்குன்ற தகவல் வெளியிடல ஸ்ப்ரேக்கிங் லிமிடெட் டைட்டன் கம்பெனி டாடா நிறுவனம் கார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க ஒரு ஷேருக்கு பதினோரு ரூபாய் ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் எழுநூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஏராணியர் ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பதினோராயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஏராணியர் பதினாறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து டாடா டெக்னாலஜிஸ் குறித்து மணி இருந்து கிடைத்திருக்க ஒரு தகவல் அவங்க டிவிடண்ட் அறிவிச்சிருந்தாங்கிற தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தாங்க பத்து ரூபாய் ஐந்து பைசா ஸ்பெஷல் டிவிடெண்ட் உட்பட பத்து ரூபாய் ஐந்து பைசா அறிவித்திருந்தாங்கிறதை நம்ம முன்னே பார்த்துருந்தோம் ரிசல்ட் நம்ம பார்க்கல இப்போ மணி இருந்து கிடைத்த தகவல் ரிசல்ட் குறித்து கன்சால்டேட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் நூற்றி ஐம்பத்தி கோடி ரூபாய் இயர் இருபத்தி ஏழு சதவீதம் விழுந்திருக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் வீழ்ச்சியை பார்த்துருக்கு பிஎஸ்சி குறித்து மணி இருந்து கிடைத்த தகவல் கம்பெனியுடைய சீஃப் லிஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரான கிரீஷ் ஜோஷி ராஜினாமா செய்திருக்காரு மெட் பிளஸ் ஹெல்த் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்கு ஆந்திரப் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய கடைக்கு தற்காலிகமாக உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஏழு நாட்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய இழப்பீடு மூன்று புள்ளி ஏழு நான்கு லட்சம் ரூபாய் அப்டேட் கொடுத்தது மெட் பிளஸ் சர்வீசஸ் இண்டஸ் இன் பேங்க் குறித்து எக்னாமிக் இருந்து கிடைத்த தகவல் ப்ரொமோட்டர் கம்பெனி உங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு இண்டஸ் பேங்க்ல இருபத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் ஹிந்துஜாப் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு வைத்து இருக்காங்க அவங்க இருபத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம் செய்தில ஃபெட்ரல் பேங்க்கு எஸ் குளோபல் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க டார்கெட் இருநூறு ரூபாய் சொல்லியிருக்கிற கால அளவு ஏழுல இருந்து எட்டு வாரங்கள் தற்போதைய இருபத்தி மூன்று சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆர்இசி பிஎஃப்சி ஐஆர்இடி கம்பெனியுடைய ஷேர்ஸ் இன்னைக்கு கீழே போயிருக்கு பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் இன்னைக்கு விழுந்திருப்பதாக சிஎன்பிசி டிவி எயிட்டீன்ல சொல்லியிருக்காங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி எயிட்டின்லனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் குறித்தான புது விதிகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான டிராஃப்ட் கைட்லைன்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க ஐந்து சதவீதம் ஜென்ரல் ப்ரொவிஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது அது ஃபேஸ் பை ஃபேஸா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள ஐந்து சதவீதமாக கொண்டு வரணும்னு ஒரு டிராஃப்ட் கைட்லைன்ஸை வெளியிட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி எயிட்டீன்ல இதன் காரணமாகத்தான் ஆர்இசி பிஎஃப்சி ஐஆர்இடியே போன்ற ஸ்டாக் இன்னைக்கு விழுந்திருப்பதாக சொல்லி இருக்காங்க எட்டு சதவீதம் விழுந்தது பி எஃப் சி பன்னெண்டு சதவீதம் வீழ்ச்சி ஐஆர்இடிஏ ஆறு சதவீதம் இன்ட்ராடியில் விழுந்தது சிஎல்எஸ் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாக்ஸ் உடைய ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆர்பிஐ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதாவது ப்ராஜெக்ட் பினான்சிங் ஐந்து சதவீதம் இருக்க வேணும் ஜென்ரல் ப்ரொவிஷன் சொன்னாங்கன்னா அதுக்கு அது அதனால ப்ராஃபிட்டபிலிட்டியில் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சிஎல்எஸ்ஏ அவங்களுடைய அப்டேட் கொடுத்துருக்காங்க

கோட்டேக் மஹிந்திரா பேங்க்குக்கு ப்ரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பண்ணிக்கோ என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு ஜே பி மார்கன் அபிரேட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங் முன்ன இருந்தது நியூட்ரல் ரேட்டிங் அப்கிரேடுக்கு பிறகு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் இரண்டாயிரத்தி எழுபது ரூபாய் நோமூரா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க நியூட்ரல் இருந்து பையாக டார்கெட் இரண்டாயிரத்தி நாற்பது முன்ன சொன்னது இரண்டாயிரம் ரூபாய் டார்கெட் உயர்த்தி உயர்த்தியிருக்காங்க மெக்வாரி நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கற டார்கெட் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது ரூபாய் ஆம்பிட் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று சிஎல்எஸ்எம் சிஎல்எஸ் அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்கிரேடுக்கு பிறகு இருக்கக்கூடிய ரேட்டிங் பை எதிர்பார்க்குற டார்கெட் இரண்டாயிரத்தி நூறு முன்ன சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தற்போது லெவலில் இருந்து இருபத்தி ஒன்பது சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கருதுறாங்க சிஎல்எஸ்ஏ ஐனாக்ஸ் விண்ட் எனர்ஜி தற்போது இருக்கக்கூடிய அப்டேட் காட்டல் ரிசல்ட் கன்சால்டேட் நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் போன வருடம் இதை கொடற நஷ்டத்தில் இருக்கிறாங்க நூற்றி பத்து கோடி ரூபாய் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஈரானியர் பேசிஸில் நூற்றி எண்பத்தி நான்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எண்ணிக்கை ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் டாடா டெக்னாலஜிஸ் இன்றைக்கி இன்றாடியில் ஐந்து சதவீதம் விழுந்திருக்கு ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம் சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா வின் ஃபாஸ்ட் அப்படின்ற டாடா டெக்னாலஜிஸ் கிட்ட கூடிய கஸ்டமர் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் கீழே போயிருக்கு இந்த குவார்ட்டரில் இந்த நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலையும் அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து வரக்கூடிய வருவாய் குறையும்னு எதிர்பார்க்குறாங்க கோட்டக் இன்ஸ்டியூஷன் இக்விட்டிஸ் தான் இதை சொல்லியிருக்கிறாங்க வின் ஃபாஸ்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய எண்ணிக்கை எவ்வளவு வருவாய் ஆறு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் மொத்தம் ஏழு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸில் ஆறு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வின் ஃபாஸ்ட்லேருந்து வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலையும் அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து வரக்கூடிய கிடைக்கக்கூடிய வருவாய் குறையும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கோடெக் இன்ஸ்டிடியூஷனல் இக்விட்டிஸ் ஜே எம் ஃபினான்ஷியல் டாடா டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டேரட் பிரைஸ் உயர்த்திருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய் முன்னே சொல்லியிருந்தது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது நேற்று க்ளோசிங் பிரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது முப்பது சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு டாடா டெக்னாலஜிஸ் தீபக் நைட்ரேட் குறித்து சிஎன்பிசி டிவி எயிட்டின்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல் இரண்டு ஆண்டு ஹையில் இருக்க கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் டபுள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க மார்கன் ஸ்டான்லி இப்போ புது ரேட்டிங் ஓவர் முன்ன சொன்னது அண்டர் வெயிட் எதிர்பார்க்கிற டார்கெட் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முன்ன சொல்லியிருந்தது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் இருபது அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்திருக்காங்க தீபக் நைட்ரேட்ல அதுல அறுபத்தைந்து சதவீதம் அனலிஸ்ட் வந்து பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க நான்கு பேர் செல் ரேட்டிங்கும் மூன்று பேர் ஹோல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பதாக சிஎன்பிசி டிவி எயிட்டீன்ல தகவல் வெளியிட்டு உஜாஸ் எனர்ஜி லிமிடெட் டிமோஜருக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க மே பதினேழு டிமோஜருக்கான ரெக்கார்ட் டேட் டிமோஜருக்கான பின்னணி உஜாஸ் எனர்ஜி லிமிடெட்ல இரண்டு பிசினஸ் தனியாக பிரித்து இரண்டு கம்பெனிகளா அவங்க கொண்டு வராங்க அந்த இரண்டுமே லிஸ்ட் பண்ணுவாங்கன்றதை எதிர்பார்ப்பு அந்த இரண்டு கம்பெனிகளை தவிர உஜாஸ் எனர்ஜி லிமிடெடும் தொடர்ந்து லிஸ்டடா இருக்கும் ஸோ மூன்று கம்பெனியா வரும் டிமோஜருக்கு பிறகு ஒரு ரிசல்ட்டிங் கம்பெனி வந்து டிரான்ஸ்பார் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு போறாங்க இரண்டாவது கம்பெனி வந்து பவர் ட்ரேடிங் மற்றும் அட்வைசரி பிஸ்னஸில் இருக்க போறாங்க உஜாஸ் எனர்ஜி லிமிடெட் வந்து இந்த சோலார் பிஸ்னஸில் இருக்க போறாங்க அதை தவிர்த்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கில் பிஸ்னஸ்லையும் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அரபிந்தோ ஃபார்மா தரப்பு வந்து அப்டேட் இருக்கு ராஜஸ்தான் ஆலையில யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்திருக்காங்க ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மே மூன்றாம் தேதி வரைக்கும் ஏழு அப்சர்வேஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு விரைவில் சரி செய்யப்படும் அரபிந்தோ ஃபார்மா ரெலிகார் என்டர்பிரைசஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த தகவல் அண்மையில நம்ம செய்தி பார்த்துருந்தோம் பர்மன் குடும்பத்தின் டாபருடைய ப்ரொமோட்டராக இருக்கக்கூடிய பர்மன் குடும்பத்தில் இதில் ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க ரெலிகார் என்டர்பிரைசஸ்ல அதற்கு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்பதிலும் வழங்கியிருந்தாங்க இருந்தாங்க அதை எதிர்த்து என்சிஎல்ஏடி அப்பல்ல ட்ரிபுனல் நேஷனல் கம்பெனி லா அப்பட் ட்ரிபியூனலில் மேல்முறையீடு செய்திருந்திருக்கிறாங்க இப்போ ஏடி அந்த வழக்கை தள்ளுபடி செய்துட்டாங்க ஸோ பர்மன் ஷேர்ஸை வாங்கினதுல எந்த தவறும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்சிஎல்ஏ தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்